மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியின் மையமாக இதயமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மையப்பகுதியில் கடந்த 122 ஆண்டுகளாக தன் பரிந்துரையால் தன் திருமகனுடைய வழியை தன் ஒளியில் காட்டி வருகின்ற அத்துணை பேரையும் தாயன்போடு வாரி அணைத்து இறையருளையும் இறையாசிரையும் நிறைவாக பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பங்கின் பாதுகாவலியும் இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த விழாவின் நாயகியுமாகிய புனித லூர்து அன்னையினுடைய நாமத்தை அவள் மகன் சொன்னபடி வாழ நாங்கள் இருக்கிறோம் என்று வாஞ்சையோடு இவ்வுலகத்திற்கு சுட்டிக்காட்ட 10 தினங்கள் கொடியேற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறை சிந்தனையை தியானித்து தியானித்தவற்றை வாழ்வாக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய இடமலைப்பட்டி புதூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியிலே இளைஞன் ஒருவன் தன் பெற்றோரோடு அமைதியாக சுமூகமாக இயல்பாக தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார். நன்றாக படிக்கக்கூடியவர், தாய் சொல்லையும் தந்தை சொல்லையும் ஒரு நாளும் மதிக்காமல் இருந்ததில்லை. தன் தாய்க்கேற்ற மகனாக தந்தைக்கேற்ற பிள்ளையாக வளர்ந்து வந்த அந்த மகன் இளம் வயதை அடைகிறான். பொறியியல் படிப்பில உயர் மதிப்பெண் பெற்று நிறைந்த மனதுடன் தன் கல்வியை முடிக்கிறான். முடித்த மகனுக்கு பெற்றோர் எதிர்பார்த்தது போலவே அவனும் கனவு கண்டது போலவே ஒரு தொழில் நிறுவனத்தில் ஐடி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் நிறுவனத்திலே அவனுக்கு வேலை கிடைக்கின்றது. வேலை நிமித்தமாக மகனை பெங்களூருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மாத சம்பளம் பல 1000 ரூபாய்களை எட்டி பிடிக்கின்றது. குடும்பம் நிறைந்த மகிழ்ச்சியில் இருக்கிறது. பெற்றெடுத்த மகவு கை நிறைய சம்பாதித்து நல்ல பிள்ளையாக நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கின்ற பொழுது எந்த பெற்றோருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும்? அவர்களும் மகிழ்ந்திருக்கிறார்கள். நாட்கள் கிடைக்கின்றன. 2 மாத சம்பளங்களை மகன் பெற்றுவிட்டான். 3வது மாதம் அவன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தில் ஒரு இன்பச் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற அந்த இடத்தில் அப்படி ஒரு விபத்து நிகழும் என்பதை மகனும் எதிர்பார்க்கவில்லை, பெற்றோரும் எதிர்பார்க்கவில்லை. நீச்சல் குளத்தில் குளிப்பதற்காக எம்பி குதிக்கின்ற பொழுது அவனுடைய பின்தலையிலே ஒரு பாறை ஒரு கல் மோதி விடுகிறது. ஒரு துளி ரத்தம் அவன் உடம்பிலிருந்து வெளிவரவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் இரத்தம் அதிகமாக வெளிவந்திருந்தால் கூட அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை விட அந்த பாதிப்பு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அவன் தலையை தவிர உடலில் எந்த உறுப்பிலும் அசைவு இல்லை. உடனடியாக மகனை அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஆசை ஆசையாய் பெற்றெடுத்த மகன், சொன்னபடியெல்லாம் வாழ்ந்த மகனை மரணத்திற்கு தாரி வாய்த்து கொடுக்க விரும்பாத அந்த பெற்றோர், எப்படியாவது எவ்வளவு பொருள் செலவிலாவது எங்கள் மகனை காத்து கொடுங்கள் என்று அந்த மருத்துவமனை வாயிலே தவமாய் தவம் கிடக்கிறார்கள். நாட்கள் செல்கின்றன. மருத்துவர்கள் நேரத்தை குறிக்கிறார்களே ஒழிய இன்னும் இத்தனை மணி நேரம் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாத தருணத்தை சொன்னார்களே ஒழிய அவனை காப்பாற்ற முடியும் என்கின்ற வார்த்தையை அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு ஏக்கத்தோடு அந்த வாயிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் கழிக்கின்றது. தாயானவள் மருத்துவரை சொல்கிறாள், ஒரே ஒரு முறை என் மகனை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். ஒரே ஒரு முறை நான் ஈன்றெடுத்த என் பிள்ளையை ஆசையோடு பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்றவுடன் மருத்துவர் மறுப்பு சொல்ல முடியாமல் தாயை அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள் அனுமதிக்கிறார். உள்ளே சென்ற அந்த தாய் தன் பிள்ளையினுடைய உடல் முழுவதும் பல குழாய்கள் இணைக்கப்பட்டு பெயர் சொல்ல தெரியாத இயந்திரங்களால் அவன் உடன் உறுப்புகள் அனைத்தும் இணைக்கப்பட்டிருப்பதை கண்டு கண்ணீர் வடிக்கிறாள். இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டு தன் மகனுடைய காதுகளில் அவள் சொன்ன வார்த்தை, என் மகனே நீ சாதிக்காமல் செத்துவிடக்கூடாது, என் மகனே நீ சாதிக்காமல் செத்துவிடக்கூடாது,
உன்னுடைய வாழ்வில் நீ எதையாவது சாதித்து விட்டுதான் இந்த மண்ணை விட்டு அகல வேண்டும் என்கின்ற வார்த்தையை மட்டும் ஒரு தாயின் மந்திரமாக அவன் காதிலே ஓதிவிட்டு வெளியில் வந்து விடுகிறார். என்ன மாற்றம், என்ன அற்புதம்! மருந்துகளும் மருத்துவரும் குணப்படுத்த முடியாத அந்த மகன் இரண்டாவது நாளே கண் விழிக்கிறான். இருந்தாலும் நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது போல ஒரு நல்ல முடிவல்ல. முன்றைய நிலைக்கு அந்த நிலை சற்று பரவாயில்லை. கழுத்து வரைக்கும் அசைவுகள் இருக்கின்றன. கைகளை யாராவது தூக்கினால் உயர்த்த முடியும். உணவு கொடுக்க ஒரு ஆள் வேண்டும். உடல் உபாதைகளை கழிக்கின்ற பொழுது தூய்மை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். தானாக நடக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது. படுக்கையில் தான் கழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு என்று மருத்துவர்கள் சொன்னவுடன் மகிழ்ந்து போன பெற்றோர்கள் அழைத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிறார்கள். முன்னேற்றம் இல்லை, ஆனால் புத்தியிலும் சிந்தையிலும் அவனுக்கு நம்பிக்கை பிறக்கின்றது. என்னால் என் தாய் என் காதில் சொல்லியது போல் ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்து விட முடியும் என்று நம்புகிறான். நாட்கள் செல்லுகின்றன. ஒரு சுய தொழில் நிறுவனத்தை துவங்குகிறான். இல்லத்தில் இருந்து கொண்டு தன் இரு கரல் விரல்களை மட்டும்தான் அவனால் இயக்க முடியும். மடிக்கணினியிலே தன்னுடைய தொழிலை துவங்குகிறான். அத்தோடு நின்று விடாமல் தன்னை போன்ற இளைஞர்கள், அதாவது நலத்தோடு உடல் உள்ள சுகத்தோடு உங்களை போன்று அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக ஷுர் ஜாப் சென்டர் என்ற ஒரு கம்பெனியை துவங்குகிறான். அது என்ன செய்வார்கள் தெரியுமா அன்புக்குரியவர்களே? இளைஞர்கள், டிகிரி முடித்தவர்கள், இளங்கலை முதுகலை எது முடித்திருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்திலே நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு பயிற்சி. உங்களுக்கு 3 மாதத்திற்குள் நிலையான வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கட்டிய தொகை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். இந்த நிறுவனத்தை நடத்துபவர் யார்? 2 விரல்களும் கழுத்தும் உடல் முழுவதையும் கூட அசைக்க முடியாத ஒரு இளைஞன். நாட்கள் செல்கின்றன. பெரும்பான்மையான இளைஞர்கள் அந்த நிறுவனத்திலே சேர்ந்து இன்னமும் இடமளிப்புட்டு புதுரிலே அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். அவனிடம் பயிற்சி பெற்றவர்கள், அதிகமான தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் அழைத்து இளைஞர்களுக்கு எழுச்சி கொடுக்க வேண்டும் என்பதை துவங்குகிறான். இன்று அத்தோடு நின்று விடாமல் தனக்கான தேர்வுகளையும் தன்னுடைய முனைப்பையும் அதிகப்படுத்தி கொண்டு கடந்த மாதம் அவனுக்கு சென்னையிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI என்று அழைக்கக்கூடிய அந்த வங்கியிலே ஒரு அதிகாரியாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறான். எழுந்து நிற்க முடியாது. உணவருந்துவதற்கு உதவி தேவை. மலம் ஜலம் கழிப்பதற்கு தன்னால் இயலாத அதற்கும் உதவி தேவை. அப்படி இருக்கின்ற இளைஞன் தன் தாய் தன் காதில் சொன்ன வார்த்தைகள், நீ சாதிக்காமல் செத்துவிடக்கூடாது என்று சொன்ன வார்த்தை இன்று படுக்கையில் கிடந்தவனை வங்கி அதிகாரியாக வளர்த்திருக்கிறதென்றால் அந்த தாய் துன்பத்தை சுவைத்திருக்கிறாள், துணிச்சலாய் வென்றிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மகனுடைய வெற்றி அவனுக்குரியதல்ல அன்புக்குரியவர்களே. இந்த மகனுடைய உழைப்பு அவனுக்குரியதல்ல, அந்த தாயினுடையது. அந்த தாய் சிந்த தியாகத்தினுடையது. ஈன்று புறம் தருதலும் 5 மாதங்கள் கருசுமந்து கருவறை கிழித்து மலம் கழுவி உடம் கழுவி உணவு கொடுத்து உடை அணிவித்து ஊர் காட்டி உறவு காட்டி மரபு காட்டி பக்கத்தில் நின்று வழிகாட்டி இதோ என் மகன் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாளே, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்காக செய்கின்ற அத்துணை தியாகங்களும் துன்பத்தை சுவைப்பது. எப்பொழுது துணிச்சலாய் வெல்வது? இந்த மகன்கள் எப்பொழுது ஒரு நிலை அடைகிறார்களோ, என் தாயின் வளர்ப்பும் என் தாயின் உழைப்பும் என் தாயின் துன்பமும் ஒருபோதும் வீணாகவில்லை, எங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டுகிறார்களோ அன்றுதான் அந்த தாய்மார்களுடைய வெற்றி கொண்டாடப்படுகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி மலையிலே 33 வயது இளைஞன் சிந்திய ரத்தம், பேசிய வார்த்தைகள், கொடுத்த உயிர், இன்று இந்த தாயை துன்பத்தில் சுவைத்தவள், துன்பத்தை சுவைத்தவள், துணிவுடன் வென்றவள் என்று சொல்ல வைத்திருக்கிறது என்றால் உங்களை ஈன்றெடுத்த தாய்மார்களும் என்னை ஈன்றெடுத்த தாயும் அந்த வார்த்தைகளை மொழிகின்ற வண்ணம், இல்லை இல்லை ஊரும் உலகும் அவர்களை பார்த்து மொழிகின்ற வண்ணம் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் வாழவில்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பெயர் என்னவாக இருக்கும்? இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சாமுவேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது
யாருடைய பிறப்பை பற்றிய செய்தி அங்கு வழங்கப்படுகின்றது? சிம்சோனுடைய பிறப்பு. சிம்சோன் யார்? அந்த யூத சமுதாயத்தில், யூத இனத்தில் தலை சிறந்த நீதி தலைவராக, யாராலும் அசைக்க முடியாத தன் இரண்டு கரங்களினால் ஒரு பெரிய கட்டிடத்தினுடைய தூண்களையே இழுத்து தள்ளுகின்ற அளவிற்கு வலிமை படைத்த ஒரு மகனை ஈன்றெடுக்க அந்த தாய் ஆலய முற்றத்திலே கண்ணீர் வடிக்கிறாள், துன்பத்தை சுவைக்கிறாள். அந்த துன்பத்தை சுவைத்தவள் எங்கு வெற்றி பெறுகிறாள்? தன் மகன் ஒரு நல்ல நீதிமானாக, இந்த மக்களையெல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு இறைவாக்கிரனாக இருப்பான் என்ற ஆலயத்தில் அவனை அர்ப்பணிக்கிறாளே, அந்த கணம் அன்புக்குரியவர்களே, அந்த தாய் துணிச்சலாக வென்றவளாக இருக்கிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி, இது வழக்கமாக வந்து போகின்ற ஒரு வாடிக்கையான வாசகம் அல்ல. 33 ஆண்டுகள் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்து அந்த பிள்ளையை ஈன்றெடுப்பதற்கு கூட இடம் கிடைக்காமல், ஈன்றெடுத்த பிள்ளையை கிடத்துவதற்கு கூட வழி இல்லாமல் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது வானதூதர் சொல்கிறார், புறப்பட்டு எகிப்திற்கு செல்லுங்கள். பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு ஓய்வெடுக்கவும் நேரமில்லை, ஓடுகிறாள் எகிப்தை நோக்கி. பயணங்கள் சிறிதா? சென்ற தூரம் எளிதா? இல்லை என்புக்குரியவர்களே, கடினமான பயணம். பச்சை உடம்புகாரி பச்சிலம் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு செல்லுகிறாள். இன்று நீங்களும் நானும் புனித பயணம் என்ற பெயரிலே ஆனந்த சுற்றுலா செல்வது போன்றல்ல அந்த அனுபவம். துன்பம், வேதனை, கஷ்டம் அத்துணை மத்தியிலும் மகிழ்வோடு என் மகன் இவ்வுலகத்தை மீட்க இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளைக்கு 12 வயது, என்ன நிகழ்கின்றது? ஆலயத்திற்கு போய்விட்டு தொலைந்து போய் விடுகின்றான். பெற்றெடுத்த இருவரும் ஊர் சுற்றுகிறார்கள், பல இடங்களுக்கு செல்கிறார்கள், மகனை தேடுகிறார்கள். ஆலயத்தில் இருக்கின்ற மகன் அதிகமாக சொல்லுகின்றான், என் தந்தையின் அலுவலை நிறைவேற்றுவது என் பணி என்று உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லியிருந்தால் நம் பெற்றோர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மரியாள் அதை செய்யவில்லை, அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதுவும் கடந்து செல்கிறது. கணவனை இழந்து விடுகிறாள், விதவையாகி விடுகிறாள். வாழ்வதற்கு வழியில்லை, வாழ்வாதாரம் எதுவும் இல்லை. 30 வயதில் மகன் முடிவெடுக்கிறான், நான் ஊருக்கு உழைக்க வேண்டும், என் தந்தைபடி செய்ய வேண்டும், உயிர் துறக்க வேண்டும் என்று கிளம்புகின்ற பொழுது அன்னை மரியாள், மகனே, விதவையான என்னை விட்டுவிட்டு செல்கிறாயே என்று கூறவில்லை. சென்று வா, உன் விருப்பப்படி சென்று வா, நீ பிறந்த காரியத்தை நிறைவேற்றி என்று வழி அனுப்பி வைக்கிறார். அத்தோடு முடிந்து விட்டதா? சென்ற இடத்திலே மகனுக்கு கிடைத்த பட்டம் என்ன? பேய் பிடித்தவன், பெருந்தினிக்காரன், பெண்களோடும் பாவிகளோடும் உணவருந்துகிறான், பித்து பிடித்து விட்டது என்றெல்லாம் சொற்கள் அவள் இதயத்தை கிழிக்கின்ற பொழுது வேதனையோடு கிளம்புகிறாள். தன் காயமாற்றிக்கொள்ள அல்ல, தன் மகவை தேற்றுவதற்காக. அங்கு கிடைக்கின்ற பட்டம் என்ன? யார் என் தாய், யார் என் சகோதரர்? அங்கும் இடியாக விழுகின்றன இறைமைந்தனுடைய வார்த்தைகள். அதையும் ஏற்றுக்கொள்கிறாள் துன்பத்தை சுவைப்பதற்காக. எல்லை மீறி, எல்லாவற்றையும் தாண்டி தன் மகனை ஒரு கொடூரமான குற்றவாளியாக அடித்து இழுத்து செல்லுகின்ற பொழுது கூட மௌனியாக, ஒரு வார்த்தை கூட பேசாமல் கல்வாரி குன்றில தன் மகன் தன் உயிரை இந்த உலகத்திற்காக கொடுப்பதுதான் இறை திட்டம் என்பதை ஏற்றுக்கொண்டு மனம் கசந்தவளாக, துன்பத்தின் உச்சத்தை சுவைத்தவளாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது மகன் சொல்கிறான், இதோ உன் தாய், இதோ உன் மகன். அன்புக்குரியவர்களே, அன்று முதல் இன்று வரை அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டு நமக்காகவும் துன்பத்தை சுவைத்து கொண்டுதான் இருக்கிறாள். என்று தரப்போகிறோம் இயேசு கொடுத்த வெற்றியை, என்று தரப்போகிறோம் அந்த இறைமைந்தன் தன் தாய்க்கு பெற்றுக் கொடுத்த நற்பெயரை என்று சிந்தித்து பார்ப்பதற்கும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் இன்றைய வாசகங்கள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ இந்த திருப்பலியிலே பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருப்பது இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விடுதி மாணவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் உங்கள் தாய்மார்களை எண்ணி பார்க்க வேண்டிய நிமிடமாக இருக்கின்றது. முன்னுரையிலே குறிப்பிட்ட தந்தை சொன்னது போல, ஞாயிறு திருப்பலிகள் இது பாதி அளவும் இல்லையே என்று சொன்ன பொழுது, இன்று வந்திருப்பவர்களும் முழுமையானவர்கள் அல்ல என்ற பதிலை உங்கள் பொறுப்பு தந்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் தயவு செய்து உங்களுக்காக ஆலயத்திற்கு வர வேண்டாம், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் ஆலயத்திற்கு வர வேண்டாம். ஆனால் உங்களை மட்டுமே உலகம் என்று நினைத்து கொண்டு நீங்கள் வளர்ந்தால் தாங்கள் வளர்ந்ததாக மனக்கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே,
உங்களை இந்த உலகத்திற்கு ஈன்று கொடுத்த பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக கருசுமந்த மடி சுமந்த மாரோடு அனைத்து அமுதூட்டிய உங்கள் தாய்மார்களை நினைத்து பாருங்கள். அவர்களுக்காக நான் இன்று ஜெபிக்கப் போகிறேன். ஒன்று முடிவெடுங்கள், யார் நினைத்தாலும் எது வந்தாலும் உங்களால் ஆலயத்திற்கு வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்காக நமக்காக என்கின்ற பொழுது எதுவும் வராது, பிறருக்காக பிறருக்காக அதிலும் நம் தாய்க்காக என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்று நாம் வருகின்றோமோ அன்று நிச்சயமாக ஒரு மலையும் நமக்கு வடுவாக தெரியும், ஒரு பெரிய கடலும் நமக்கு துளியாக தெரியும், எந்த உயரமும் நமக்கு இயல்பாக தெரியும். அதை கற்றுக்கொள்வதற்குத்தான் இன்றைக்கு இந்த வழிபாட்டு சிந்தனை நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்தியாவிலே முகலாயர் ஆட்சியை நாம் மறந்துவிட முடியாது. முகலாய அரசர்களிலே முக்கியமானவர் செங்கிஸ்கான். இந்த செங்கிஸ்கானுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், கொடூரமானவன். இது ஒரு தனிச்சிறப்பா? இல்லை அன்புக்குரியவர்களே. தன்னுடைய படை பலத்தை பெருக்கிக் கொண்டு எல்லைகளை நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதில் திண்ணமாக இருந்த ஒரு அரசன். சீன எல்லையில் இந்திய எல்லையை பெருக்க வேண்டும் என்பதற்காக படையெடுத்து செல்கிறான். அவன் படையெடுத்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் வழியில் பார்க்கின்ற யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிழவனாக இருந்தாலும் கிழவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் சிசுவாக இருந்தாலும் வெட்டி எறிவது அவனுடைய பாணி. அவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாயானவள் இரண்டு குழந்தைகளை சுமந்து கொண்டு ஓடுகிறாள். ஒன்று வளர்ந்த குழந்தை, மற்றொன்று கை குழந்தை. ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது படை வீரர்கள் துரத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெரிய குழந்தையை தூக்கி கொண்டு சிறிய குழந்தையை விட்டு விட்டு ஓடுகிறாள். அப்பொழுது அவரை சுற்றி வளைத்து விடுகிறார்கள். செங்கிஸ்கான் குதிரையிலே வந்து கேட்கிறான், ஏனம்மா நீ விட்டு விட்டு வந்தாயே, அது நிச்சயமாக உன் பிள்ளையாக இருக்காது, அது பக்கத்து வீட்டுக்காரர் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும், அப்படித்தானே என்று கேட்கிறான். அந்த பெண் சொல்கிறாள், இல்லை, அந்த குழந்தையை நான் விட்டு விட்டு வந்தேனே, அது நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறேனே, இது நீ நேற்று கொலை செய்த என் பக்கத்து வீட்டுக்காரருடைய குழந்தை. அந்த தாயானவள் இறக்கின்ற பொழுது இந்த குழந்தையை நீ பார்த்துக்கொள், இந்த குழந்தையை நான் உன் பொறுப்பில் விடுகிறேன், என் குழந்தையின் உயிரை காப்பாற்றி விடு என்று என்னிடம் கேட்டுவிட்டு சென்றாள். எனவே அக்குழந்தையை காப்பாற்றுவது என் குழந்தையை காப்பாற்றுவதை விட எனக்கு முக்கியமானதாகப்பட்டது, எனவேதான் என் குழந்தையை விட்டுவிட்டு இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னாளாம். அன்புக்குரியவர்களே, இதுதான் மரியன்னையின் வாழ்விலும் நிகழ்ந்தது. கல்வாரி மலைகளே, தன் குழந்தையை விட்டுவிட்டு அன்றிலிருந்து இன்று வரை உங்களையும் என்னையும் மாரோடு அணைத்து கொண்டு அந்த தாயானவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற தாயானவள் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னவாக இருக்க முடியும்? என் மகன் சொன்னதையெல்லாம் செய்யுங்கள், என் மகன் காட்டிய வழியில் நடங்கள், என் மகன் கொடுத்த விழுமியங்களை வாழ்வாக்குங்கள், இது மட்டும்தான் உங்களையும் என்னையும் தன் மகனை கல்வாரியிலே கழுமரத்தில் விட்டுவிட்டு அவன் சொன்னபடி நம்மை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை சுவைத்து துணிச்சலுடன் வென்றவளாய் நம்மை தூக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரே வேண்டுகோளாக இருக்கின்றது. எத்தனையோ நாட்கள் இந்த ஆலய முற்றத்திலே நம் வேண்டுதல்களை வைப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்று ஒரு நாள் அந்த தாயானவள் நம்மிடம் வேண்டி கேட்ட அந்த ஒரு வரத்தை, என் மகன் சொன்னபடி வாழுங்கள் என்று அவள் வாஞ்சையோடு கேட்ட வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு எண்ணுவோம். இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, நிச்சயமாக சொல்கிறேன், நம் தாய்மார்கள் துன்பத்தை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வெற்றியை அனுபவிப்பதற்கு நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும், நாம் மட்டும்தான் காரணமாக இருக்க வேண்டும். அப்படி காரணமாவதற்கு இந்த தாய் சொன்னது போல அவள் மகன் வழியில் வாழ்வோம், அதுவே இறை திருவுளவம், அதுவே நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இறையருளை நிறைவாக பெற்றுத்தரும். அதற்காக வரம் வேண்டுவோம். இத்திருப்பலியில் கடவுள் நம் அனைவரையும் நம்முடைய லூர்தன்னையினுடைய பரிந்துரை வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.